ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி வந்து சர்வாதிகார ஆட்சி அப்படின்னும், ஸ்டாலின் வந்து ஹிட்லர் முசோலியோட அவதாரம் அப்படின்னும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி மக்களிடம் கேட்போம். ஐயோ ஐயோ, எவ்வளவு அபாண்டமான பொய். நான் எந்த கட்சி சார்ந்தவன், எந்த கட்சியுமே இல்லாதவன் தான். அரசியல்வாதி எது பிடிக்காது, ஆனா நல்ல செயல் திறனுங்க. அவருடைய ஃபாதர் கலைஞர் கூட இது மாதிரி செஞ்சதுல செயல்பாடுல, ஐயோ, ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நேரிலே போய் பார்த்து, ஜாதி மதம் இல்லாமல் அதெல்லாம் எல்லாரையும் நேருக்கு நேராக போய் பார்த்து, அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறாரு. வந்தது ஆட்சிக்கு வந்ததுமே 2000 கொடுத்தாரு. மேற்கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நிவாரணம் நம்மளுக்கு தரணும், ஒதுக்கீடு பண்ணலை, கொஞ்சம் கம்மியான அளவு பண்ணியிருக்காங்க, திருப்பி தருவாங்க, பொங்கல் பரிசு கொடுத்தாரு. ஆனால் அவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஜனங்க எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஓட்டு போடுறதுக்கு அமௌண்ட்டு எதிர்பார்ப்பாங்க, ஆட்சிக்கு வந்தவங்க கூட்டி யாரை வந்தாலும் அதை எதிர்பார்ப்பாங்க. அது சிறப்பான ஆட்சி இது. இப்போ கடந்த எலெக்ஷனில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், அதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் பார்த்து செய்கிறாங்க. இப்போது கவுன்சில் எலெக்ஷன் முடிஞ்சு இங்கே இந்த வார்டிலையும் வந்து டிஎம்கே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. எம்எல்ஏலேருந்து எல்லாம் அவர் ஏதோ இது வெறுப்பில் சொல்கிறார் போல், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காரணத்தினால சொல்லியிருப்பார். அது மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. தளபதி ஆட்சி நல்லா தான் இருக்குது. அவர் சொல்ல வேண்டியதுனால எதிர்கட்சினால சொல்ல தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சியை விட தளபதி ஆட்சி எப்போ எவ்வளோ மேல், பரவாயில்ல. போல்டாக செய்கிறாரு. எடப்பாடி மாதிரி அடிமையாக இல்லாமல் இவர் தன்னிச்சையான முடிவெடுக்கிறாரு, அதே மாதிரி நல்லாவும் செய்கிறாரு எல்லாத்தையும். அதுதான் இதை கைது பண்ணனால வந்து அந்த கோபத்தில் சொல்கிறது, இது யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது தானே. இது அரசியல் பற்றி அவ்வளோ இல்லை, இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான், நல்லபடி தான் போய் இந்த ஆட்சி நடந்திருக்கு, நல்லபடி தான் போயின்னு இருக்கு. அந்தளவுக்கு ஒன்றும் சர்வாதிகார ஆட்சி ஒன்றும் கிடையாது. அவங்க இப்போ தானே வந்திருக்கிறாங்க, இனிமேல் தானே செய்வாங்க. இவங்க 10 வருஷம் நாங்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாமே இது இலவசம் அது இதுன்னு கொடுத்துட்டு போய் இது பண்ணிட்டாங்க. இவர் வந்து செஞ்சுன்னுக்கா, இனிமேல் போனால் தான் தெரியும். அவர் வந்து அன்றைக்கி வந்து இதுவை கையில் எடுத்துருந்தாலும் அது தப்பு தானே. அவர் அவன் போலிங் பண்ணுறானோ, பூத்தில் திட்டு ஓட்டு போடுறானோ என்னவோ, அவனை பிடிச்சி ஏற்று போலீஸில் கொடுக்கணும், இல்லை இவங்களை ஒப்படைக்கணும். அங்கேருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்தாக்க அது நல்லது இல்லைல்ல. அவர் பண்ணது தப்பு தானே. அது ஸ்டாலின் வந்து மோசமாக ஆகலை, ஓரளவுக்கு நல்லது பண்ணுறார். நல்லது பண்ணத்தோடு தான் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு 10 வருஷம் ஆண்டுகிட்ட ஒரு ஆட்சியை வாங்கினா எவ்வளோ திறமை வேணும். மக்கள்லாம் அவ்வளோ ஏமாந்து ஆக்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இப்போ அவ்வளோ ஏமாந்து இல்ல. சர்வாதிகார ஆட்சினா என்ன, மக்கள் வந்து பேச்சுரிமையே இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ தான் ஒரு சர்வாதிகார ஆட்சி. இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்லலாம், நம்ம வாயை திறந்தாலே தூக்கிட்டு போய் உள்ளே ஜெயிலில் போட்டுருவாங்க. அதெல்லாம் தான் ஒரு சர்வாதிகார ஆட்சி. இப்போ முன்ன இருந்ததுக்கு இங்கே ஒரு பேச்சுரிமை வந்திருக்கு. திமுக வந்தோடனே எல்லாருமே தான் மனசில் வந்து நல்லதோ கெட்டதோ ஒரு பேசுகிறாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் சர்வாதிகார ஆட்சிங்கிறதெல்லாம் வந்து அது பொதுவாக வந்து அது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி நடக்கிறது தானே. ஒரு பரபரப்பை உண்டாக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், அது எல்லோரும் பண்ணுறது தான். பட் ஆனால் அது வந்து அப்படியே ஏற்றுக்கணுமான்றது முட்டாள்தனம். சர்வாதிகார ஆட்சியெல்லாம் கிடையாது. இது ஆட்சி நல்ல முறையில் தான் நடந்துகிட்ருக்கு, நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கார். ஸ்டாலினை பற்றி நல்ல முறையில் தான் செஞ்சிட்ருக்காரு, மக்களுக்கு சொல்கிறது தான் செய்கிறாரு. ஆனால் ஆட்சி பற்றி அப்போ குறைய சொல்கிற எந்த மாதிரி இல்லை, நல்ல முறையில் தான் போயிட்டு சொல்கிறாரு ஸ்டாலின். அவரோட கருத்து அது, அது நம்ம கருத்து, மக்கள் கருத்து சொல்ல முடியாது. அதுதான் நான் சொன்னேன், அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர், இவர் ஹிட்லர்னுவாங்க, அவர் முசோலினின்னுவாங்க, ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ யார் வந்து நல்லது செய்கிறது, இவங்களை யார் கேட்குறது? எல்லாத்துலேயுமே மாற்றம் வரணுங்க. மாற்றன்றது வந்து என்ன சொல்கிறதுனா, மக்கள்கிட்டையும் இருக்கணும், அவங்க நல்லது செய்கிறவங்ககிட்டையும், ஆட்சியில் இருக்கவங்ககிட்டையும் இருக்கணும். எல்லாரும் அது ஒத்துழைக்கணும், மக்களும் ஒத்துழைக்கணும், ஆட்சி ஆளுங்களும் ஒத்துழைச்சாங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சர்வாதிகாரியானா அதெல்லாம் அந்த காலத்தில் போச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. பல நல்லா தான் நடத்துகிறாங்க. எல்லாரும் வரவங்க பூரா ஒன்று ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம். தான் மக்கள் எதிர்பார்க்கறது நல்லது நல்லது செய்கிறாரு. இவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க, மக்கள் வந்து நல்லபடியாக தான் நல்லா ஆட்சி தான் சொல்கிறாங்க. தவிர அவர் அவங்க கட்சி சார்பாக அவர் பேசுகிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் செய்யலாம். இப்போது மெயினாக வந்து லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் லாக்டவுனில். வந்து பசங்க படிப்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது.
ஃப்ரீயாக விட்டதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது எங்களுக்கு.